ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருமே அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம புதுக்கேட்டப்போ எப்படி இருக்குது, நல்லாக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே மிருதன் படத்துலையோ இல்லை ஜாம்பி படத்துலையோ ஒரு சில ஹாலிவுட் மூவிஸ்லையோ ஜாம்பிஸ் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லையா, ப்ளே ஸ்டோரில் கூட ஒரு சில கேம்ஸ் இருக்குது, ஜாம்பி கேம்ஸு, ஜாம்பி ஷூட்டர்ஸ், இந்த மாதிரி கேம்ஸில் நீங்கள் ஜாம்பிஸ் பார்த்துருப்பீங்க. பட் அமெரிக்காவில் வாழ்கிற மக்கள், அதாவது ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில், லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வாழ்கிறவங்க, நாங்கள் ஜாம்பிஸை இப்போ ரியல் லைஃப்பில் பார்க்குறோம். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்கள் கடைக்கு போனாலும் இல்லை வேற எங்கேயாவது வெளியே போனாலும் அங்கே நடமாடிட்டு இருக்க ஜாம்பிஸை பார்க்குறோம். அந்த ஜாம்பிஸ்னால எங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வரும், நாங்களும் ஜாம்பிஸ் ஆக போகிறோம். அதனால் நீங்கள் அந்த ஜாம்பிஸை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, அப்படின்னா சுட்டு கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாழ்கிற மக்கள் கவர்மெண்ட்டை முறையிட்டிருக்காங்க. அது உண்மைக்குமே ஜாம்பி தானா, அது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி ஓகே, இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். என் பேர் பிஜிலி. ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெய்லி நடந்து முடிஞ்ச வரலாற்று நிகழ்வுகளையும் நடந்துட்டுருக்க உலக நிகழ்வுகளையும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். சரி ஓகே, வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். அமெரிக்காவில் ஒரு சில மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க வெளியே, அவங்க ஷாப்பிங்க்கோ இல்லை அவங்க ஃப்ரெண்டு கடை நடந்து போகிறதோ இல்லைனா வாக்கிங் சைக்கிளிங் இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அப்போ ரோட் சைடில் சில பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ஜாம்பிஸ் மாதிரி நடந்துட்டுருக்காங்க, அதுக்கான அறிகுறிகளோடய இருக்காங்க. எப்படின்னா கையிலலாம் அங்கங்கே ஓட்ட ஓட்டையாக புண்ணு, ரத்தம், சீல் வடிகிறது, கண் லைட்டாக வெள்ளையாக இருக்கிறது, முட்டியெல்லாம் இப்படி மடங்கி போன மாதிரி இப்படி வச்சுட்டு நடப்பாங்கள்ல அந்த மாதிரி நடக்கிறது, அந்த மாதிரி மக்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்களாம் அந்த பக்கத்துலேயே வாழ்கிறவங்க, சப்போஸ் ரியல் ஜாம்பி மாதிரி ஹெவி, அதாவது அதோட கடைசி ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்க கூட உள்ளவங்களே கடிக்கிறது, அவங்களுக்கும் ஜாம்பி நோயை வர வைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி 48,500 வருடங்கள் பழமையான பனியிலேயே உறிஞ்சு போன ஜாம்பி வைரஸை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு டீம் சொல்லியிருந்தாங்க. அந்த வைரஸ் தான் அமெரிக்காவுக்கு வந்துருச்சோ, பனி உருகிட்டு இருக்குல்ல அதனால தப்பிச்சு காற்றுலேயே பரவி இங்கே அமெரிக்கா வர வந்துருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு அங்கே உள்ள மக்கள் பயந்துட்டு கவர்மெண்ட்டை முறையிட்டு இருக்காங்க. அவங்களும் கவர்மெண்ட்டும் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்மளை போய் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஜாம்பியும் கிடையாது, ரியல் லைஃப் ஜாம்பியும் கிடையாது, ஜாம்பி வைரஸும் கிடையாது. அதுக்கு காரணம் ஒரு ட்ரக், அதாவது போதைப் பொருள். அவங்க யூஸ் பண்ணுற போதைப் பொருள் தான் அவங்க உடம்பை இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா ட்ரக் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கு. ஏன்னா இப்போ அமெரிக்கா நம்ம ஊர்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை கலவரம் நடந்துச்சுனாலே கைது அடிதடி அப்படி இல்லைன்னா கத்தி எடுத்து போட்டு தள்ளுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். பட் அமெரிக்காவில் அந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது, பேசுகிறதே கிடையாது, கன் எடு பொட்டுன்னு போட சோழி முடிச்சு வரட்டா அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அமெரிக்காவில் அந்த மாதிரி லீகலாகவும் சரி இல்லீகலாகவும் சரி கன்னோட பயன்பாடு அதிகமாக இருக்கிற ஒரு நாடு அமெரிக்கா. அதுக்கப்புறமா எது ரொம்ப மோசமாக அதிக அளவில் மக்களால் பயன்படுத்தப்படுதுன்னா ட்ரக், போதைப் பொருள். அது நினச்சி தான் எல்லாருமே பயந்தாங்க. ஏன்னா ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க அங்கே உள்ள 3/4 பேர், கிட்டத்தட்ட பாதி பேர் ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க யூஸ் பண்ணுற ட்ரக்னால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டோன்னா ட்ரக் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஷாக்கு. அதுக்கப்புறம் தான் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. இந்த ட்ரக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஹெராயின் இருக்குல்ல, ஹெராயினுமே ஒரு ட்ரக்கு தான். அந்த ட்ரக்குக்கு பதிலாக அதுக்கு பதிலாக உள்ளே வந்த ஒரு ட்ரக்கு தான் இது. இதை அங்கே உள்ள ட்ரக் யூசர்ஸ்லாம் என்னன்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னா ட்ராங்க்கு, அப்படி இல்லைனா ட்ராங்க் டோப்பு, அப்படி இல்லைனா ஜாம்பி மருந்து அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள லோக்கல் ட்ரக் யூசர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்டும் இருக்கானுங்க. இப்போ எக்கச்சக்கமான பேர் இந்த ட்ரக்கை, குறிப்பிட்ட ட்ரக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சிம்டம்ஸ்லாம் பின்னாடி சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஜாம்பி, அதை தான் முன்னாடியே சொல்லியாச்சு, ஜாம்பி மாதிரி ஆயிடுவாங்க. அது எதனால் எப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லோக்கல் பேரில் அவங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதோட உண்மையான கெமிக்கல் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா சைலாசின் அப்படின்னு சொல்லப்பட்ட கெமிக்கல் நேம் தான் அந்த ட்ரக்கோட உண்மையான கெமிக்கல். ஹெராயின் அங்கே பயன்பாடு அதிகமாக இருக்கும், அதை பேன் பண்ணாங்க, இல்லீகலாக்குனாங்க. அதுக்கப்புறமா இந்த சைலாசின் அதுக்கு பதிலாக அதை அந்த இடத்த இந்த நிரப்புற மாதிரி சைலாசின் அப்படிங்கிற போதைப் பொருள் வந்துச்சு, அதை மக்களும் அதுக்கு பதிலாக வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, இந்த போதைப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரக்கு, அதை லீகல் ஆக்கணும், கவர்மெண்ட்டே எங்களுக்கு சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பாதிக்கு பாதி பேர் கவர்மெண்ட்டை எதிர்த்து எங்களுக்கு ட்ரக்கு வேணும், இதை லீகல் ஆக்குங்க, நீங்களே எங்களுக்கு சேல் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருக்காங்க. இதே ஒரு 4-5 பேர்னா மண்டையில் தட்டி ஜெயிலில் போட்டுடலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர்னா என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட்டை அதை கண்டுக்காத மாதிரி விட்டுட்டாங்க, வேறு வழி இல்லை, அதை சீரியஸாக எடுத்துக்கவும் முடியாது. அவனுங்க பைத்தியக்காரனுங்க, ஒரு சில போதைப்பொட்டே வந்து கத்திட்டு இருப்பானுங்க, அதனால் அதை கவர்மெண்ட்டு கண்டுக்காமல் விட்டுட்டானுங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு ட்ரக்கு, ஒரு நாட்டுக்கே மோசமான நோய் மாதிரி இருக்கிற ஒரு ட்ரக்கை லீகலாக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கானுங்க. அப்போ எந்த அளவுக்கு கிறுக்கனாக இருப்பானுங்க, அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த விஷயத்துக்கு அடிமையாக இருப்பானுங்க. ஓகே, இப்போ நம்ம இப்போ இந்த சைலாசின் மருந்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. முதல் 3 மாதத்துக்கு மற்ற போதைப்பொருள் மாதிரியே ஜாலியாக நிம்மதியாக வாழ்க்கையை மறந்துட்டு உச்சக்கட்ட போதனைகளில் சுற்றிட்டு இருப்பானுங்க அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ண டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் கழித்து வெக்கும்பர் ஆப் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி முதல்ல அவங்களுக்கு உடம்புல உள்ள ஸ்ட்ரென்த்து போகும். இந்த ஜாம்பி நடப்பாங்கள்ல அந்த மாதிரி நடப்பானு. அப்புறம் தோலில் உடம்புல எல்லாம் சின்ன சின்ன புண்ணு வரும். அதுக்கப்புறம் அந்த புண்ணே பெரிய பெரிய ஓட்டையாகும், கண்ணு லைட்டாக மங்களாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ரியல் லைஃப் ஜாம்பி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜாம்பியால் ஸ்ட்ரென்த் இல்லாமல் நடக்க முடியாது, இப்படியே முட்டியை கோணித்தான் நடக்கும். கை கால் உடம்பு எல்லா இடத்துலையும் தோல் பூரா புண்ணாக இருக்கும், கண்ணும் விளையாடும், அதே மாதிரி தான் ஜாம்பி மாதிரியே நீங்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டால் நீங்கள் பிழைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். பட் இதை நீங்கள் லூஸாக விட்டுட்டு அதை ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் அப்பயுமே இந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு தான் இருப்பேன், அதாவது இந்த சைலாசின் அந்த குறிப்பிட்ட ட்ரக்கு, அதை நான் எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன், நான் என்னோடய உச்சக்கட்ட பாதைகளுக்கு போயிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா நீ சாகிறத யாராலையும் தடுக்க முடியாதுரா, நீ செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சிம்பிளாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சொல்லலை, நான் சொல்கிறேன், அப்போ உன்னை காப்பாற்ற முடியாது எங்களால் அப்படின்னு டாக்டர் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனாலுமே இன்னுமே இந்த ட்ரக்ஸை நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரக் யூஸர்லேயே ஒருத்தர் அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை மற்றவங்க மற்ற ட்ரக் யூசர்ஸ் இருக்காங்கள்ல அவங்கள பயமுறுத்துகிற மாதிரியும் அவங்கள காப்பாற்றுற மாதிரியுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 3 நாளைக்கு நல்லா இருந்துச்சு, ஒரு 3 நாளில் ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு நல்லா இருந்துச்சு, உடம்புல எந்த சிம்டம்ஸும் தெரியல, அதுக்கப்புறமா போக போக என் உடம்பு வீக் ஆகிறத நான் ஃபீல் பண்ணேன், வெயிட் கம்மியாகிறதையும் நான் ஃபீல் பண்ணேன், அதுக்கப்புறமா உடம்புல அந்த தோலையெல்லாம் சின்ன சின்ன புண்ணு வந்துச்சு, நான் கவனிக்காமல் விட்டேன், அது ரொம்ப பெரிய புண்ணாயிருச்சு, இப்போ என்னால் நடக்கவும் முடியல, கண்ணும் லைட்டாக வெள்ளையான மாதிரி இருக்கு, நான் இப்போ நார்மலாக இருக்கேனா இல்லை நான் என் உடம்புக்குள்ளேயே நான் செத்துட்டு இருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இப்போ தான் இந்த ட்ரக்கு தான் அதுக்கு காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அதனால் இந்த ட்ரக்கை நான் நிப்பாட்ட எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் என்னால் முடியல, நீங்கள் தான் உதவணும்னு கவர்மெண்ட்டிட்ட கேட்டுட்ருக்காரு. கவர்மெண்ட் எப்போயோ எவ்வளோ நாளாக சொல்லிகிட்ருக்கு ட்ரக் யூஸ் பண்ணாதீங்க, போதைப்பொருள் யூஸ் பண்ணாதீங்கன்னு, அதுவே அவங்க சொல் பண்ணுற மிகப்பெரிய உதவி. அதெல்லாம் தாண்டி நான் ஏறி பிடிச்சிட்டு நான் இதை தான் குடிப்பேன் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தால் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகேவா, அந்த மாதிரி அந்த ட்ரக் யூஸ் பண்ண ஒருத்தரே சொல்லியிருக்கேன். இதை கேட்டதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா அங்கே நான் தான் சொன்னேன்ல, கன்னு கலாச்சாரத்துக்கு அப்புறம் போதைப்பொருள் அமெரிக்காவில் ரொம்பவே அதிகமாக இருக்க ஒரு விஷயம். இதை யார் யார் பேர் தெரியாமல் கூட போதைப்பொருள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ அவனுக்கு ஒரு ட்ரக்கு வேணும்னா அதோடய பேர் கீறி எதுவும் கேட்க மாட்டாங்க. கிடச்சிருச்சா, டைம் ஆகிடுச்சா, அதை போட்டால் வேணுமா, எடுத்து சாப்பிடுவானு, மோந்து பண்ணி என்னமோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதனால ஒரு சிலர் நான் இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணியிருப்போனோ அப்படின்னு பயந்துட்டுருக்காங்க, ஒரு சிலர் யூஸ் பண்ணுறவங்களும் பயந்துட்டுருக்காங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த அமெரிக்காவில் உள்ள பீப்புள்ஸ்க்கு, நார்மல் பீப்புள்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அவங்க நான் சொன்னேன்ல நினச்சி பயந்தது என்னென்னா, ஜாம்பிய வைரஸ் அமெரிக்காவில் அட்டாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது, திருப்பி ஒரு லாக்டவுனாக வாழ்க்கை திருப்பி பின்னாடி போயிடுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா கவர்மெண்ட்டு எல்லாம் கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி இது ஒரு ட்ரக்கு தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ட்ரக் யூஸர்ஸ் தான் பயந்துட்டு இருக்காங்களே தவிர நார்மல் பீப்புள்ஸ் அந்த பயத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ட்ரக் யூஸ் பண்ணதில்லை, ட்ரக் யூஸ் பண்ணதில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்க ஏன் பயப்படணும், அதனால் அவங்க நார்மலாக அவங்க லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க பயந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரக் ஒருத்தன் யூஸ் பண்ணுறான்னா அவனால் அவன் மட்டும் இல்லாமல் இன்டெரக்டாக ஒரு சொசைட்டியே பாதிக்கும். எப்படின்னு சொல்கிறேன், இப்போ அவன் ட்ரக் யூஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கான், அவன் நிதானம் இல்லாமல் கீழே விழுந்து அவனுக்கு அடிப்படுதுன்னா ஓகே, அவன் பண்ண கொழுப்பு, அவன் பண்ண தப்பு, அதனால் அவனுக்கு அடிபட்டுச்சு. பட் அதே அவன் நிதானம் இல்லாமல் நல்லா வந்துட்டுருக்க ஒருத்த மேலே வண்டியை கொண்டு போய் விடுறான்னு வச்சுக்கோங்க, அந்த பையனுக்கு அடிபட்டு கையோ காலோ இல்லாமல் போயிடுச்சுன்னா அவன் குடும்பத்தை பார்த்துக்கிற ஒரு பையனாக இருந்தால் அவனுக்கும் பாதிப்பு, அவனோட ஃபேமிலியும் இன்டெரக்டாக பாதிக்கப்படுது. இந்த ட்ரக் அப்படிங்கிறனால அவன் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் ஹோல் ஃபேமிலியே இன்டெரக்டாக பாதிக்கப்படுது. சப்போஸ் இதை யூஸ் பண்ணுற யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்காகவும் இந்த சொசைட்டிக்காகவும் உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கேட்கணும் நான் கண்டிப்பாக சொல்லலை, நீங்கள் இதை கேட்டு தான் ஆகணும். சப்போஸ் யாராவது மாறணும்னு நினச்சா சந்தோஷம்,
அதை கேட்டு யாராவது ஒருத்தர் மாறினாலும் சந்தோஷம். பட் நீ சொல்கிறத நான் கேட்டு ஏன்டா மாறணும் அப்படின்னு கேட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது ஃப்ரீயாக ப்ளீஸ் கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பை கைஸ்.